வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்க உளவுத்துறை சிஐஏ தமக்கு ரஷ்யாவில் இருந்து யாராவது தகவல்களை கொடுக்க வேண்டுமானால் இரகசியமான முறையில் தகவல்களை எப்படி அனுப்புவது என்று சில அறிவுறுத்தல்களை நேற்று திங்கட்கிழமை மே 2 வெளியிட்டுள்ளது. இது கொஞ்சம் வளமைக்கு மாறான ஆச்சரியமான விஷயம். அதே நேரத்தில் தற்போது யுத்தத்தில் ஈடுபடும் ஒரு நாட்டின் பிரஜைகளுக்கு உளவு தகவல் கொடுக்க வழிமுறைகளை வெளியிடுவதிலிருந்து அதிக உளவு தகவல்கள் ரஷ்யாவிடமிருந்து கிடைக்கும் என்று கணிப்பிட்டுள்ளது என்றும் எடுத்துக் கொள்ளலாம். இதற்கு சிஐஏ அறிவித்துள்ள இயங்கு மேடை இருண்ட கிணையம், அதாவது டார்க் வெப். உளவுத்துறை சிஐஏ நேற்று யூடியூப் உட்பட சில சமூக வலைதளங்களில் இருண்ட இணையத்தை பயன்படுத்தி எப்படி தகவல்களை ரகசியமாக அனுப்புவது என்ற அறிவுறுத்தல்களை ரஷ்ய மொழியில் வெளியிட்டது. அமெரிக்க உளவுத்துறை சிஐஏயின் செய்தி தொடர்பாளர் சூசன் மீலர் இது பற்றி கூறிய போது, ரஷ்ய மொழியில் நாம் கொடுத்துள்ள அறிவுறுத்தல்கள் மிகவும் எளிமையானவை. மெய்நிகர் தனியார் வலையமைப்பு, அதாவது விபிஎன் ஊடாக நாம் கொடுக்கும் ஒரு இணைப்பின் மூலம் இருண்ட இணையத்திற்குள் அவர்கள் பிரவேசிக்க முடியும். அதன்பின் அவர்கள் கொடுக்கும் தகவல்கள் நேரடியாகவே எம்மை வந்தடையும். ரஷ்ய உளவுத்துறையோ அல்லது வேறு எந்த நாட்டு உளவுத்துறையோ அந்த தகவல்களை பெற முடியாது என்பதை எம்மால் உறுதி செய்ய முடியும். அதேபோல ரஷ்யாவுக்குள்ளே இருந்து தகவல் கொடுப்பவரின் அடையாளங்கள் 100% காப்பாற்றப்படும் என்றும் தெரிவித்தார். இருண்ட இணையத்தை பயன்படுத்தி தகவல்களை பெறும் முறையை சிஐஏ முதலில் 2019 ஆரம்பித்தது. அதை அவர்கள் சீனாவிலும் இரானிலும் மட்டுமே அப்போது பயன்படுத்தினார்கள். அந்த 2 அது வெற்றிகரமாக செயற்படுகிறது என்று உளவுத்துறை வட்டாரங்களில் கூறுகிறார்கள். முக்கியமாக இரானின் அல்கோட்ஸ் படைப்பிரிவின் தளபதி ஹசீம் சுலைமானி மீது சிஐஏ ஆளட்ட விமான தாக்குதல் நடத்தியதில் இருண்ட இணையம் மூலம் வந்த தகவல்களும் கை கொடுத்ததாக கூறுகிறார்கள். இப்போதுதான் முதல் தடவையாக ரஷ்ய மொழியிலும் அதை பயன்படுத்துவதற்கான அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. உளவுத்துறை வட்டாரங்களில் கூறப்படும் தகவல்களிலிருந்து ரஷ்ய அரசின் வெவ்வேறு மட்டத்தில் உள்ள அதிகாரிகளின் மூலமாக பயனுள்ள பல தகவல்களை பெற முடியும் என உளவுத்துறை சிஐஏ நம்புகிறது. அதை அவர்கள் நம்புவதற்கு ஒரு காரணம் உள்ளது. ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் உக்ரைனில் நடத்தும் யுத்தம் நியாயமற்றது என ரஷ்யாவில் கணிசமானவர்கள் நம்புகிறார்கள். அதே நேரத்தில் அந்த யுத்தம் ரஷ்யர்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதையும் பலர் புரிந்து வைத்திருக்கிறார்கள். ரஷ்யாவின் உக்ரைன் யுத்தத்திற்கு வெளிப்படை ரஷ்ய ஆதரவு நாடுகளான வடகொரியா, சிரியா, பெலரூஸில் இருக்கும் ஆதரவு சதவீதத்தை விட ரஷ்யாவில் குறைந்த சதவீத ஆதரவு இருப்பதாகவும் கணிப்பிடப்பட்டுள்ளது. ரஷ்யா நடத்தும் யுத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ரஷ்யாவுக்குள்ளேயே 1000 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதைவிட பல மடங்கு அதிகமான எண்ணிக்கையிலான மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்க அச்சப்பட்டு மௌனமாக இருக்கிறார்கள் என்பது உளவுத்துறை சிஐஏயின் கணிப்பு. இது தவிர உக்ரைனில் பலியான 1000 ரஷ்ய துருப்புகளின் குடும்பங்களுக்கு கூட எந்த விவரமும் தெரிவிக்கப்படவில்லை. ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு தகவல் தர முடியாது என்று கூறுகிறது. தமக்கு அருகே இருந்து யுத்தம் புரிந்த சக நண்பனுக்கு என்ன நடந்தது என்று ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு கூறவில்லை என்பதை களத்தில் நிற்கும் ரஷ்ய ராணுவ வீரர்கள் கவனிப்பார்கள். நாளைக்கு நமது நிலைமையும் அதுதான் என்று அவர்களுக்கு புரியாதா? மறுபக்கத்தில் உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சில் தகவல் அறியும் பிரிவு என்று ஒரு பிரிவு உள்ளது. உக்ரைன் இராணுவத்தை சேர்ந்தவர்களோடு தொடர்புபட்டவர்கள் ஏதாவது தகவல் அறிய விரும்பினால் அந்த பிரிவை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள முடியும். அல்லது மின்னஞ்சல் மூலமாகவும் தகவல் பெற முடியும். இப்போது தகவல் அறியும் பிரிவுகளுக்கு வரும் தொலைபேசி அழைப்புகளும் மின்னஞ்சல்களும் அதிக அளவில் ரஷ்யாவிலிருந்து வருவதாக கூறுகிறார்கள். இந்த பிரிவு உக்ரைன் பாதுகாப்பு படைகளுக்காக ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் ரஷ்யாவில் இருந்து தொடர்பு கொள்ளும் ரஷ்ய துருப்புகளின் குடும்பத்தினர் ரஷ்ய இராணுவ துருப்புகளின் பெயர்களை கூறி அவர்கள் பற்றிய தகவல் ஏதாவது உங்களிடம் உள்ளதா என்று கேட்பதாக உக்ரைன் அதிகாரிகள் கூறுகிறார்கள். உக்ரைன் மக்களை சில நகரங்களில் பரிதாப நிலைக்கு தள்ளிய ரஷ்ய துருப்புகளின் பரிதாப நிலை இதுதான். உக்ரைன் இராணுவ தாக்குதல் காரணமாக பலியான ரஷ்ய துருப்புகளில் 1000 கைவிட்டு பின்வாங்கியது மகா வல்லமை பொருந்திய ரஷ்ய இராணுவம். பின்வாங்காவிட்டால் இவர்களும் பலியாவார்கள். இரத்தமும் சதையும் தூக்கி எறியப்படும் ஒரு யுத்தத்தை நடத்துகிறார் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின். அந்த யுத்தத்தில் எமது இராணுவம் கலந்து கொள்ளவில்லை என்று கூறி பெலரூஸ் ஜனாதிபதி அந்த யுத்தம் நியாயமானதுதான் என்று சொல்கிறார். இந்த நூற்றாண்டிலும் கசாப்பு கடை நடவடிக்கையில் ஈடுபடும் புட்டின் செய்யும் நடவடிக்கைகளை விட அதில் எமக்கு தொடர்பு கிடையாது என்று கூறிவிட்டு அதை ஆதரிக்கும் பெலரூஸ் ஜனாதிபதியின் செய்கை கேவலமானது. இப்படியான கேவல சூழ்நிலையில் உக்ரைனுக்குள் அனுப்பப்பட்ட ரஷ்ய இராணுவ துருப்புகளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கூட அமெரிக்க உளவுத்துறை சிஐஏக்கு ஒரு முக்கியமான தகவல்களை கொடுக்க முடியும். காரணம், பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களே. ஓரமாக நின்று கோஷம் போடும் பெலரூஸ்காரன் அல்ல. ரஷ்யா பெரும்பாலான மேலைநாட்டு சமூக வலைதளங்களை தடை செய்துள்ளது. ஆனால் யூடியூப் இன்னமும் ரஷ்யாவில் இயங்கு நிலையில் உள்ளது. மீதி அனைத்துமே ரஷ்யாவின் சமூக வலைதளங்கள் தான்.
ரஷ்ய சமூக வலைதளங்களில் அமெரிக்க உளவுத்துறைகள் வெவ்வேறு கணக்குகளுடன் ஊடுருவி இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் மேலைநாட்டு சமூக வலைதளங்கள் ரஷ்யாவில் தடை செய்யப்பட்டாலும் அமெரிக்க உளவுத்துறை சிஐஏ ரஷ்யாவுக்கு உள்ளே வைத்தே ரஷ்ய சமூக வலைதளங்களில் சில தகவல்களை வெளியிட முடியும். அமெரிக்க உளவுத்துறை சிஐஏக்கு ரஷ்ய அரசு மற்றும் இராணுவத்தில் பல மட்டங்களிலும் தொடர்பு உள்ளது என்பதை உக்ரைனில் ரஷ்யர்கள் நடத்தும் யுத்தம் பற்றி உளவுத்துறை சிஐஏக்கு முன்கூட்டியே மிக தெளிவான அதே நேரத்தில் துல்லியமான விவரங்களை வெளியிட்டதில் இருந்து புரிந்து கொள்ளலாம். இப்போது அப்படியான வழிகளிலும் கூட அவர்கள் தகவல்களை பெற்றுக்கொள்வார்கள். அது தவிர புதிதாக இப்போது இருண்ட இணைய மூடாக ரஷ்ய அரசு மற்றும் ரஷ்ய இராணுவத்தின் திட்டங்கள் என்ன என்பது போன்ற விஷயங்களை அறிந்து கொள்வதற்காக இந்த நடைமுறையை தொடங்கியுள்ளார்கள் என்றும் எடுத்துக்கொள்ளலாம்.